ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசால் தாங்க செய்ய போகிறோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாங்க. அது ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாங்க. ஒரு கடையில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே ரெண்டு பூண்டு வந்து இது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே சும்மா இப்படி நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டு வேண்டாம், பூண்டு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க வந்து இது ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து அது கூட சேர்த்துட்டோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே வந்து பொன்னிறமாக மாறுற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்க விட்டுருங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா. அதுக்காக அப்புறம் வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி வந்து இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. அரைச்சி சேர்த்துக்கிறப்ப தான் நமக்கு வந்து அந்த மசால் வந்து நிறைய கிடைக்குங்க. அதுக்காக தான் கட் பண்ணி சேர்த்துறத விட இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் செய்கிறப்போ நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் வந்து நிறைய கிடைக்குங்க. கிரேவியும் நல்லா நிறைய கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளும் போட்டுக்கிறேங்க. அது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நீங்கள் எடுத்துக்கிற காய்களோட அளவுகளை பொறுத்து இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து தோலோடையே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே வந்து நான் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டாம்னா தோலை எடுத்துடலாங்க. இப்போ உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த உருளைக்கிழங்கு முதல்ல நல்லா வேக வச்சுக்கிறோங்க. 3/4 பதம் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி அரைச்சி மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதையும் வந்து இந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கிட்டங்க. சாரி, உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டுங்க. அது நல்லா 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோங்க. கத்திரிக்காயை நம்ம முன்னாடியே சேர்த்திட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகாது, கத்திரிக்காய் வந்து ரொம்ப கூல் மாதிரி அதிலே கரைஞ்சிடுங்க காய். அதனால் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கிறோங்க. நீங்கள் என்ன கத்திரிக்காய் வேணால் சேர்த்துக்கலாங்க. இதில் ஷேப்பும் அதே மாதிரி உங்களுக்கு நீளமாக வேணலாம், பொடியை கூட கட் பண்ணி எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூடி வச்சிட்டோம்னா இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பாருங்கள் பூ மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசால் எதுவுமே இந்த பட்டைக்கிராம்பு மசால் எதுவுமே போடலைங்க. நம்ம போட்டிருக்கிறது வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான். அதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிட வேண்டியதாங்க. மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறோங்க. தேங்காய் துருவல் போட்டால் தான் அது வந்து இந்த காய்க்கே ஒரு நல்லா இருக்குங்க. அவ்வளோ அந்த மசால் வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணால் சாப்பிட்லாங்க. ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.